ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். பிக் பாஸ் சீசன் 7 ஃபைனல்ஸை நோக்கி ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். டிக்கெட் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படா அந்த சூட்கேஸ்ல அமௌண்ட்டை எடுத்துட்டு வருவீங்கன்னு எல்லாரும் அவளா வெயிட் பண்ண அந்த பணப்பெட்டி வந்தாச்சு. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் அண்ட் யார் அந்த அமௌண்ட்டை எடுக்க போறாங்கன்னு பயங்கர எக்ஸைட்டிங்காகவும் இருந்துட்டு வராங்க. அண்ட் இந்த சீசன்ல தான் பிக் பாஸ் பணப்பெட்டியில அமௌண்ட் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அது மாதிரியே பணப்பெட்டியில 5 lakhல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்புறம் 9 lakh வந்து திடீர்னு 3 lakhனு மாறி மாறி ஆஃபர் பண்ணிருந்தாங்க. உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்ல ஒரு சிலர் பணப்பெட்டி வந்த உடனே அவங்களுடைய கேம் சின்னதா சேஞ்ச் ஆகி பேசாம பணப்பெட்டியை எடுத்துட்டு போயிடலாமான்ற தாட்ஸ் வந்ததை நம்ம எபிசோட்ஸ்ல பார்த்திருப்போம். பட் இப்போ ரீசெண்டா வந்து நியூஸ் படி பூர்ணிமா அவர்கள் தான் பணப்பெட்டியை எடுத்துட்டு பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியேறியிருக்காங்கன்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பூர்ணிமா அவர்கள் பணப்பெட்டியை எடுக்கலாம்னு தோணுதுன்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ப்ரோமோல கூட பணப்பெட்டியில டபுள் டிஜிட் அமௌண்ட் வந்தா யோசிக்கலாம்னு மாயா அவர்கள் கிட்ட சொன்ன மாதிரி காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் வச்சு இப்போ பணப்பட்டியில 16 lakh வந்ததாகவும் அதை பூர்ணிமா அவர்கள் ஸ்மார்ட்டா டிசைட் பண்ணி எடுத்ததாகவும் பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆல்ரெடி பூர்ணிமா அவர்கள் இந்த வீக் எவிக்ட் ஆயிடுவோமோன்னு ஒரு சின்ன பயத்தோட தான் இருந்தாங்க. மேபி அதனால இந்த முடிவு எடுக்க சான்ஸ் இருக்கு. பட் அபிஷியலா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இன்னும் வரல. எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் அந்த பணப்பெட்டியை எடுத்துட்டு வெளியேறியிருக்காங்கன்னு தெரியும். பட் அன்அபிஷியலா வந்த நியூஸ் படி பூர்ணிமா அவர்கள் தான் பணப்பெட்டியை எடுத்துட்டு வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நிஜமாவே பூர்ணிமா அவர்கள் பணப்பட்டியை எடுத்தா உங்களோட ஒபினியன் என்னன்றதையும் எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு லிட்டில் டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இந்த பெல் ஐகானை டிங்னு அடிச்சிருங்க. இதுல பீக்குக்கு போனது சப்பலாங்கால் போட்டு இப்படி உட்கார்ந்து இப்போ சொல்றேன் கதை கேளுங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். டெஃபினெட்லி எல்லாருக்கும் இருக்கிற விஷயம்தான். ஆச்சரியன்றத தாண்டி இப்படி ஒரு காட்டுக்கு இப்படி ஒருத்தவரை போய் அப்பா சந்திச்சுட்டு வந்திருக்காருன்றது இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அது தீவிரவாதத்தை விட கொடுமையான தீவிரவாதம் நான் பண்ணிட்டு தான் எங்கள் வீட்டிலாம் பலமுறை ரேடு. அதுலேருந்து காப்பாற்றி வச்ச ஒரு பொக்கிஷம், அதை என் மகட்ட கொடுக்குறோம். அண்ணே நீங்கள் இன்னைக்கோடு நீங்கள் செத்துடலாண்ணே அப்படின்னாரு. ஆ ஏண்ணே ஏண்ணே இனிமேல் ஒன்றுமே தேவையில்லைண்ணே. இது பண்ணுறது 2nd சீசன் பண்ணுறதுக்கு இப்போயே கருவிட்டுருப்பான். அதான் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோமே அப்படிங்கிறது நிறைய இல்லை, நிறைய ஏரியாவை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோமே எல்லாருமே. இப்போ ரஜினி சாரே கோபால் ஐ எம் வெயிட்டிங் டடா இருக்கு. இந்த டீமு என்னை விட அதிகமாக அதை கரைச்சி குடித்த பிறகு தானே ஆமாம் எடுத்துருப்பாங்க. நேற்றே நான் கேட்டேன், தம்பி இதில் ஒரு கொலை ஒன்று மிஸ் ஆகிருக்குமே அப்படின்னு. ஆமாப்பா எடுத்தோம், அது வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம கண் முன்னாடி நம்ம பக்கத்துல நடந்திருக்கு அப்படின்னு வந்து அப்பாட ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னப்பா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நாமடா அப்படின்னு சொல்லிதான் கண் முன்னாடி அப்பா வந்து டிவியில வந்து அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க, போலீஸ் வயிற்ற பிடிச்சி தள்ளுறாங்க. நாங்க எங்க அப்பா அங்க இருக்கும்போது அந்த வழி இருக்கும்ல, யோசிச்சு கூட கடவுள் கூட நினச்சி பார்க்க மாட்டோம்ல, நம்ம அப்பாவை போய் சிறையில் போய் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சிறையில் அப்பா இருந்தபோதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் தான் படிச்சிருந்தோம், 7th அந்த மாதிரி தான் இருப்போம். அம்மா வெரி ஸ்ட்ராங் லேடி. அந்த ரீதியில் எங்கள் மாமனாரை கொண்டு வந்து சித்திரவதை பண்ணதில் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கும் வழி? ஒரு வகனா சிறை பிள்ளைகள், சின்ன பிள்ளைய பண்ண 3 கேஸு என் மேலே. காட்டில் வச்சு இவ்வளோ ஆயுதங்களை வச்சு நான் தான் வேர்பணம் கொடுத்தேன், அதை புதைச்சி வச்சுருந்தேன்னு என்னை வச்சு எடுக்கிறான். நான் போக மாட்டேங்கிறேன், அடிக்கிறாங்க. வீரப்பனே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். எப்படி சமாளிக்கிறேன்னு கேட்பா, அப்படி எப்படி ஜெயலலிதாவை நீ சமாளிக்கிற? ஆ பயங்கரமான ஆளாக இருக்கு. நான் வந்து சிஎம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், பாருங்கள் நான் இப்படி பாருங்க அப்படிமே மறுபடியும் அவர் சத்தம் போடுவார். மறுபடியும் ஆனால் காட்சி போலீஸ்காரன் மாற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா வீரப்பனை கொண்டு வந்து உயிரோடு காட்டிட்டானே. விஜயகாந்த் சாருடைய இழப்பு நிச்சயமாக எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு. என் மகன் கல்யாணத்துக்கு வந்தார். ஒரு மனுஷன் இவ்வளவு நல்ல பேர் வாங்க முடியுமா? இருக்கும்போது பாருங்கள் இத்தனை நல்ல பேர் வந்து இருந்ததாக வெளியவே தெரியாது.